வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் அண்ட் டைமண்ட். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இதுக்கு அடுத்து வர மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் எண்டில் கிறிஸ்மஸ் வருது, அதே மாதிரி January 1, 2024 நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வழக்கம் போல் ஜனவரி மிடில் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வந்து வருது. ஸோ இந்த மூணு ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஒன்று பயங்கரமான பெரிய ஃபெஸ்டிவல்ஸாக இருக்குது. இந்த ஃபெஸ்டிவலுக்கு சன் டிவியில் முக்கியமான படங்கள் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வருடம் சன் டிவியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தனுஷ் அவர்கள் திரைப்படம் வந்து நானே வருவேன். ஸோ அந்த படத்தை வந்து டெலிவிஷன் ப்ரீமியர் வந்து பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக. ஆனால் அது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, போன வருடம் கிறிஸ்மஸ் வந்து சண்டேயில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரைம் டைமில் ஈவன் 6:30 PM அதை டெலிவிஷன் ப்ரீமியராக பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த வருடம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த வருடம் பார்த்தோம்னா வந்து வீக் டே, அதாவது மண்டே வருது. ஸோ அதனால் வந்து ப்ரீமியர் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ரிப்பீட்டட் மூவிஸ் போடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நியூ இயர் ஸ்பெஷலாக சன் டிவியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, December 26 அன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களோட ஐலாண்ட் மூவியோட கிராண்ட் ஆடியன்ஸ் வந்து நடக்க போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச், அதாவது சேட்டலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சன் டிவி தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து 26 நடக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து January 1 போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை January 1 வந்து அந்த ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணாட்டி December 31 சண்டே வர்றதுனால அன்றைக்கி ஈவினிங் 6:30 PM போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி December 31 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா January 1 வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூட யாதும் ஒரு யாவரும் கேளிர், அதே மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் டேரக்ட் பண்ண கஸ்டடி மூவி, இந்த ரெண்டு திரைப்படங்களும் வந்து நியூ இயர் போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு படம் நியூ இயர் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி மார்னிங் இல்லாட்டி மதியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் வந்து வழக்கம் போல் சீரியல்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இதாக அப்டேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொங்கல் ஹாலிடேஸ் January 15, 16, 17 வருது. ஸோ அன்றைக்கி சன் டிவியில் என்ன படங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு January 15 பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் 6:30 PM தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் நடித்த திரைப்படம் லியோ இந்த வட்டத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிருக்கு. பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் இந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை நான் கண்டிப்பாக January 15 ஈவினிங் 6:30 PM போட்டுருவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு January 16 ஈவினிங் 6:30 PM ராகவாலராஜ் அவர்களோட சந்திரமுகி 2 மூவி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன தான் இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜாக இந்த வட்டத்தில் வந்த படங்களாக இருந்தாலும், இந்த படம் ஒரு ஃபேமிலி பேஸ்டு மூவி, அதாவது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம January 16 வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த படம் டெலிகாஸ்ட், அதாவது இந்த படத்தை முன்னாடியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த January 1 இல்லாட்டி December 31 சண்டே ஈவினிங் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு பதிலாக நம்ம அதே லாரன்ஸ் அவர்களோட ஜிகர்தண்டா XX மூவியை போடுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த படத்துக்கு தான் போவாங்க. அப்படி ஒருவேளை ப்ரீமியர் பண்ணிட்டால் இந்த படத்துக்கு ஒரு 40% சான்ஸ் இருக்குது, அந்த படத்துக்கு ஒரு 60% சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரெண்டு படத்தில் வச்ச படம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கன்ஃபார்ம்டு மூவிஸ். கண்டிப்பாக January 15 லியோ வந்து போட்டுருவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் January 16 பார்த்தோம்னா, 1 சந்திரமுகி 2, அப்படி சந்திரமுகி 2 ப்ரீமியர் பண்ணிட்டாங்க முன்னாடி அப்படின்னா கண்டிப்பாக ஜிகர்தண்டா XX எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நான் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபை பண்ணும். ஓகே வியூவர்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.